வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் தாச்சா. சமீப காலமாக பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே ராஜதந்திர முறுகல் நிலை அதிகரித்து கொண்டே செல்கிறது. சவுதி அரேபியா மீது பாகிஸ்தானுக்கு கடும் கோபம் ஏற்பட்டால் பாகிஸ்தானால் பெரிதாக எதுவும் செய்ய முடியாது. அதிகபட்சம் சவுதி அரேபியாவுக்கு மிரட்டல் விடுப்பது போல் இரண்டு அறிக்கைகள் வெளியிட முடியும், அவ்வளவுதான். ஆனால் சவுதி அரேபியாவுக்கு பாகிஸ்தான் மேல் கடும் கோபம் ஏற்பட்டால் பாகிஸ்தானின் நிலைமை கவலைக்கிடமாகிவிடும். பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஷா மஹ்மூத் குரேஷி சமீப காலமாக பேசிய சில பேச்சுக்கள் சவுதி அரேபியாவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்திவிட்டது. அவர்கள் பாகிஸ்தான் மீது நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். இப்படியான நிலையில் பாகிஸ்தான் தப்பிக்க வேண்டுமானால் சவுதி அரேபியாவுடன் சமாதானம் பேச உடனடியாக யாரையாவது அனுப்ப வேண்டும். பொதுவாகவே இப்படியான விஷயங்களுக்கு வெளியுறவு அமைச்சர் தான் சமாதானப்படுத்த அனுப்பி வைக்கப்படுவர். ஆனால் பாகிஸ்தான் அதையும் செய்ய முடியாது. காரணம், சிக்கல் தொடங்கியதே பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சரால் தான். இப்படியான நிலையில் யாரும் எதிர்பாராத ஒரு நபர் பாகிஸ்தானின் சார்பில் சமாதானம் பேச சவுதி அரேபியாவுக்கு செல்ல உள்ளார். அவர்தான் பாகிஸ்தானின் இராணுவ தளபதி ஜெனரல் ஹமாத் ஜாவித் பச்வா. ஒரு நாட்டில் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அதை தீர்த்து வைப்பதற்கு இராணுவ தளபதியை அனுப்புவது மிகவும் ஆச்சரியகரமான ஒன்று. ஏதாவது ஒரு நாட்டில் இராணுவ ஆட்சி நடைபெற்றால்தான் அப்படி நடைபெறுவது உண்டு. பாகிஸ்தானிலும் இராணுவத்தின் சொற்படியே ஆட்சி நடக்கிறது என்பதால் இராணுவ தளபதி அனுப்பப்படுகிறாரோ என்னவோ. பாகிஸ்தான் இராணுவ தளபதி இந்த வாரம் பாகிஸ்தானுக்கான சவுதி அரேபிய தூதர் அட்மிரல் நவாப் அல் மல்கியை சந்தித்து சில விஷயங்கள் தொடர்பாக விவாதித்ததாக தெரிய வருகிறது. அப்போது பாகிஸ்தான் இராணுவ தளபதிக்கு சவுதி அரேபியா பாகிஸ்தான் மீது கடும் கோபமாக உள்ள விஷயம் தெரிவிக்கப்பட்டு அதனால் பாதகமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்றும் எடுத்து கூறப்பட்டது. பாகிஸ்தான் கடுமையாக நிதி சிக்கலில் இருந்தபோது 2018 சவுதி அரேபியா $3 பில்லியன் கடன் கொடுத்தது. அத்துடன் $3.2 பில்லியன் பெறுமதியான எண்ணெய் பணம் செலுத்தாமல் வாங்குவதற்கு அனுமதியும் வழங்கியது. இப்போது பாகிஸ்தான் எண்ணெய் வாங்குவதற்கு கண்டிப்பாக பணம் செலுத்த வேண்டும், இல்லாவிட்டால் எண்ணெய் கொடுக்க முடியாது என்று சவுதி அரேபியா அறிவித்துவிட்டது. சவுதி அரேபியாவின் கோபத்திற்கு மற்றொரு காரணம் பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் இஸ்லாமிய கூட்டுறவு அமைப்பு OIC காஷ்மீர் பற்றி பேசுவதற்கு முன்வராவிட்டால் இஸ்லாமிய நாடுகளை தனித்தனியாக நாம் தொடர்பு கொண்டு அவர்களை எமது பக்கத்துக்கு வரவைப்போம் என்று கூறியிருந்தார். இது அந்த இஸ்லாமிய அமைப்பின் பிரதான செயற்பாட்டாளராக உள்ள சவுதி அரேபியாவை கோபப்பட வைத்தது. அவர்களது கோபத்தை அதிகப்படுத்தும் விதத்தில் மற்றொரு காரியம் நடந்தது. பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் சில இஸ்லாமிய நாடுகளை நேரில் தொடர்பு கொண்டு OIC அமைப்பு ரீதியாக அல்லது தனிப்பட்ட முறையில் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தருமாறு கூறியிருந்தார். அதற்கு எந்த இஸ்லாமிய நாடும் சம்மதிக்கவில்லை என்பது வேறு விஷயம். ஆனால் மறுபக்கமாக இந்த கதை சவுதி அரேபியா வரை போய்விட்டது என்று ராஜதந்திர வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அதனால் கடும் கோபம் அடைந்துள்ள சவுதி அரேபியாவை சமாளிப்பதற்கு தான் பாகிஸ்தானின் இராணுவ தளபதி தற்போது நேரே செல்ல திட்டமிட்டுள்ளார்.